அதிமுகவில் நடந்த அதிரடி மாற்றங்கள் என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் நடந்திருக்கின்றன, இதனால் ஓபிஎஸ் இபிஎஸ் அடையும் பலன்கள் என்ன, அதிமுகவுக்கு இதனால் லாபம் என்ன என்பதை பற்றித்தான் இன்றைய கோடாங்கி. கழகத்தின் கொள்கை குறிக்கோள்கள் கோட்பாடுகளுக்கு முரணாக செயல்பட்டதாலும், கழகத்தின் கண்ணியத்திற்கு மாசு ஏற்படுத்தியதாலும், கழகத்திற்கு களங்கம் அவப்பெயர் ஏற்படுத்தியதாலும் முன்னாள் அமைச்சர் அன்வர் ராஜா அதிமுகவிலிருந்து நீக்கப்படுகிறார் என்று ஓபிஎஸ் இபிஎஸ் நேற்று இரவு கூட்டறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார்கள். அன்வர் ராஜாவுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் இடையே ஏற்பட்ட மோதலை நாம் இதற்கு முந்தைய கோடாங்கியில் பேசியிருந்தோம். சி வி சண்முகம் தனது விசுவாசத்தை எடப்பாடி பழனிசாமிக்கு நிரூபிப்பதற்காகவும், ஓபிஎஸ்ஸின் ஆதரவாளர்களை அதிமுகவின் தலைமை கழகத்திலிருந்து அப்புறப்படுத்துவதற்காகவும் போடப்பட்ட ஸ்கெட்சின் முதல் பகுதிதான் அன்வர் ராஜா வெளியேற்றப்பட்டிருப்பது என்று கூறுகிறார்கள் அரசியல் நோக்கர்கள். இன்னும் குறிப்பாக நாம் விசாரித்த போது அன்வர் ராஜா ஓபிஎஸ்ஸின் ஆதரவாளர், அவரை போன்ற மூத்த உறுப்பினர்களை எல்லாம் கட்சியிலிருந்து அப்புறப்படுத்தினால்தான் இளைய ஆதரவாளர்களுக்கு ஒரு அச்சுறுத்தல் ஏற்பட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு கட்டுப்பட்டவர்களாகவும், ஓபிஎஸ் எடப்பாடி சொல்லும் இடத்திலெல்லாம் கையெழுத்து போடுபவராக இருப்பது போலவே அவர்களும் செயல்படுவார்கள் என்றும் கருத்துக்களை நம்மிடம் தெரிவித்து வருகிறார்கள். நாம் இது பற்றி மூத்த அரசியல் விமர்சகர்கள் பலரிடம் பேசினோம். அவர்கள் குறிப்பிட்டது ஒன்றே ஒன்றுதான். இதில் அன்வர் ராஜா வெளியேற்றப்பட்டதற்காக காரணங்கள் குறிப்பிட்டு அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் சில வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிறார்கள். கட்சியினுடைய கொள்கை குறிக்கோள்கள் கோட்பாடுகள் கண்ணியம் களங்கம் அவப்பெயர் என்பதையெல்லாம் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் பாஜகவோடு கூட்டணி வைத்த போதே அடகு வைத்து விட்டது அதிமுக என்று குறிப்பிட்ட அவர்கள் மேலும் பேசியது என்னவென்றால், அதிமுக பாஜகவோடு எப்போது கூட்டணி வைத்ததோ அப்போதே சிறுபான்மையினருடைய வாக்குகளை இழக்க தொடங்கிவிட்டது. அதிமுகவில் இருக்கக்கூடிய சிறுபான்மையினரின் முகங்களாக அறியப்பட்ட முக்கியமான ஒருவர் அன்வர் ராஜா. அவரை நீக்கியிருப்பது அதிமுகவுக்கு மேலும் அவப்பெயரையே ஏற்படுத்தப் போகிறது என்றும் தெரிவிக்கிறார்கள். இப்போது புதியதாக அவைத்தலைவர் ஒருவரை நியமிப்பதாக ஓபிஎஸ் இபிஎஸ் அறிவித்திருக்கிறார்கள். தற்காலிக அவைத்தலைவராக தமிழ்மகன் உசேன் நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. தமிழ்மகன் உசேன் இஸ்லாமியராக கருதப்பட்டாலும் அதிமுக தன்னுடைய இஸ்லாமிய வாக்கு வங்கியை ஏற்கனவே இழந்து விட்டது. பாஜகவோடு கூட்டணி வைத்துக் கொண்டு அவர்கள் இஸ்லாமியரை பொதுச்செயலாளராகவே நியமித்தாலும் கூட அவர்களுக்கு எந்த விதமான பலனும் கிடைக்காது என்பதைத்தான் அரசியல் விமர்சகர்கள் நம்மிடம் தொடர்ந்து தெரிவித்து வருகிறார்கள். மேலும் இன்றைக்கு நடைபெற்றிருக்கக்கூடிய அதிமுக செயற்குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் மிகவும் முக்கியமானவையாக பார்க்கப்படுகின்றன. அதன்படி அதிமுகவின் கழக விதிகளில் 3 விதிகளை மாற்றியமைத்திருக்கிறார்கள் ஓபிஎஸ் இபிஎஸ் மற்றும் செயற்குழுவினர். விதி எண் 20, விதி எண் 43, விதி எண் 45 ஆகியவை திருத்தம் செய்யப்பட்டுள்ளன. அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்ட சசிகலா தினகரன் உள்ளிட்ட பலரும் கூட குறிப்பிட்டு வந்த குற்றச்சாட்டு என்னவென்றால், அதிமுகவின் பொதுச்செயலாளர் பதவி என்பது யாராலும் அசைக்க முடியாத ஒரு பொறுப்பு. அவரை தேர்ந்தெடுக்கும் உரிமை அடிப்படை தொண்டர்களுக்குத்தான் உண்டு. அதாவது கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினராக பதிவு செய்து கொண்டு 5 ஆண்டுகள் தொடர்ச்சியாக கட்சிக்கு உழைப்பவர்கள் மட்டும்தான் அதிமுகவினுடைய பொதுச்செயலாளர் ஒருவரை தேர்ந்தெடுக்க முடியும் என்று இதற்கு முன்பு விதியிருந்தது. இதனை ஓபிஎஸ் இபிஎஸ் மாற்றியமைத்து விட்டார்கள். கட்சியினுடைய அஸ்திவாரத்தையே ஆட்டி பார்த்திருக்கிறார்கள். இது எந்த காலத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதைத்தான் அமமுகவினர் பலரும் தெரிவித்து வந்தார்கள். ஆனால் இப்போது அவர்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் என்ன ஆகப் போகின்றது என்கின்ற கேள்வியை எழுப்புகிறார்கள் அரசியல் நோக்கர்கள். ஒருங்கிணைப்பாளர் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளரை தேர்வு செய்யக்கூடிய விதியான விதி எண் 20 கீழ் கழக ஒருங்கிணைப்பாளர் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் கழகத்தின் அடிப்படை உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் என்றும், மேற்படி கழக ஒருங்கிணைப்பாளர் கழக இணை ஒருங்கிணைப்பாளர் இருவரையும் கழகத்தின் அடிப்படை உறுப்பினர்களால் ஒற்றை வாக்கின் மூலம் இணைந்தே தேர்வு செய்யப்படுவார்கள் என்பதை இணைத்திருக்கிறார்கள். அடுத்த விதியான விதி எண் 43 கழக சட்டத்திட்ட விதிகளை ஏற்றவும் திருத்தவும் நீக்கவும் பொதுக்குழு அதிகாரம் படைத்ததாகிறது. அதை தாண்டி இன்னொரு விஷயத்தை அதில் இணைத்திருக்கிறார்கள். இந்த சட்ட திட்டங்களின் அடிப்படையில் அடிப்படை உணர்வாக உருவாக்கப்பட்டுள்ள கழக ஒருங்கிணைப்பாளர் கழக இணை ஒருங்கிணைப்பாளர் ஆகியோரை கழகத்தின் அடிப்படை உறுப்பினர்களால் மட்டுமே தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்ற விதியை மட்டும் மாற்றுவதற்கோ திருத்துவதற்கோ உரியது அல்ல என்பதை சேர்த்திருக்கிறார்கள். அதாவது விதி எண் 20 விதி எண் 43 திருத்தம் செய்ய முடியாது என்பதை இந்த இடத்தில் தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். மேலும் விதி எண் 45 கழக ஒருங்கிணைப்பாளர் கழக இணை ஒருங்கிணைப்பாளர் அதிகாரம் கூறப்பட்டுள்ளது. சட்டத்திட்ட விதிகளில் எந்த விதியையும் தளர்த்துவதற்கும் விதிவிலக்கு அளிப்பதற்கும் கழக ஒருங்கிணைப்பாளர் கழக இணை ஒருங்கிணைப்பாளருக்கு முழு அதிகாரம் உண்டு என்கின்ற இடத்தில் கூடுதலாக சில விஷயங்களை சேர்த்திருக்கிறார்கள். இந்த சட்டத்திட்டங்களின் அடிப்படை உணர்வாக உருவாக்கப்பட்டுள்ள கழக ஒருங்கிணைப்பாளர் கழக இணை ஒருங்கிணைப்பாளர் ஆகியோரை கழகத்தின் அடிப்படை உறுப்பினர்களால் மட்டுமே தேர்வு செய்யப்பட வேண்டும் என்கின்ற விதியை மட்டும் விலக்கு அளிப்பதற்கோ தளர்த்துவதற்கோ அதிகாரம் இல்லை என்பதை குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதாவது அதிமுகவின் பொதுக்குழு கூடி கழக ஒருங்கிணைப்பாளர் மற்றும் கழக இணை ஒருங்கிணைப்பாளர் ஆகிய பொறுப்புகளில் இருப்போரை
எப்படி தேர்வு செய்யப்பட வேண்டும் என்கின்ற முறையை மாற்றியமைப்பதற்கு அதிகாரம் இல்லை என்பதை குறிப்பிட்டிருக்கிறார்கள். மேலும் விதியின் 43 படியும் கூட இந்த பொறுப்புகளுக்கான தேர்வு முறையை மாற்றியமைக்க முடியாது என்பதையும் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். எனவே ஓபிஎஸ் இபிஎஸ் இருவரும் கட்சியில் தங்களுடைய நிலையை மேலும் வலுப்படுத்தி இருக்கிறார்கள் இந்த சட்ட விதிகளின் மூலம் என்று தெரிவிக்கிறார்கள் மூத்த பத்திரிகையாளர்கள். அப்படியென்றால் சசிகலாவுக்கோ அமமுகவுக்கோ டிடிவி தினகரனுக்கோ இனி அதிமுகவிற்குள் இடம் இருக்கிறதா இல்லையா என்பதை கூட பேரலை நேயர்கள் பலரும் கேள்வி எழுப்பக்கூடும். இதை பற்றி கோடாங்கியார் மூத்த அரசியல் விமர்சகர்களிடம் பேசிய போது நமக்கு கிடைத்த கருத்து என்னவென்றால், அதிமுகவில் ஓபிஎஸ் இபிஎஸ் தங்களுடைய நிலையில் மிகவும் நிதானமாக இருக்கிறார்கள். அவ்வப்போது இருவருக்கும் இடையே சில கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் கூட, தனித்தனியாக அறிக்கை விட்டாலும் கூட, சசிகலாவை சேர்த்துக் கொள்ளலாமா வேண்டாமா என்பது பற்றி அவர்களுக்குள் ஒரு சிறிய குழப்பம் அவ்வப்போது ஏற்பட்டாலும் கூட, இறுதி முடிவாக எடப்பாடி பழனிசாமி என்ன முடிவை எடுக்கிறாரோ அதே முடிவையே ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஆதரித்து கட்சிக்குள் தன்னுடைய இடத்தை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார். இந்த நிலை தொடரும் வரையில் ஓபிஎஸ் அவர்களுக்கு கட்சிக்குள் எந்த விதமான பயமும் தேவையில்லை. அவர் நிரந்தரமாக இதே நிலையை தொடர்ந்தார் என்றால் அதிமுகவிற்குள் அவருக்கு நிரந்தரமான ஒரு இடம் இருக்கும். கடைசி வரை எடப்பாடி பழனிசாமி சொல்லும் இடங்களில் ஓ பன்னீர்செல்வம் கையெழுத்திட்டு கொண்டு நிம்மதியாக வாழ்க்கை நடத்தப் போகிறார் என்பதை அவர்கள் தெரிவிக்கிறார்கள். மேலும் ஓபிஎஸ்ஸின் ஆதரவாளர்கள் பலரும் நீக்கப்படுகிறார்களே, இது ஓபிஎஸ்ஸுக்கு பாதிப்பு இல்லையா என்று நாம் விசாரித்த போது, ஓபிஎஸ்ஸின் ஆதரவாளர்கள் நீக்கப்பட்டாலும் கூட அதில் ஓபிஎஸ்ஸும் சேர்ந்தே கையெழுத்து போடுகிறார். எடப்பாடி பழனிசாமி அந்த முடிவை எடுத்தாலும் கூட ஓபிஎஸ் அதற்கு இணங்கித்தான் அந்த கையெழுத்தை போடுகிறார். அப்படி ஓபிஎஸ் இபிஎஸ்ஸோடு இணக்கமாக செயல்பட்டு கொண்டிருக்கும் வரையில் கூட அதிமுகவில் ஓபிஎஸ்ஸுக்கு எந்த பாதகமும் இல்லை. இதனை மற்ற மாவட்ட செயலாளர்களும் ஒரு பெரிய இஷ்யூவாக கருதவில்லை என்று தெரிவிக்கிறார்கள். இறுதியாக அதிமுக சட்டமன்றத்தில் இன்றைக்கு எண்ணிக்கையின் அடிப்படையில் ஒரு வலுவான எதிர்க்கட்சியாக இடம்பெற்றிருக்கிறது. பாஜகவோடு கூட்டணி வைத்தால் தென் மாவட்டங்களில் வாக்குகள் குறையும் என்று சொல்லப்பட்டாலும் கூட மிகப்பெரிய வாக்கு வித்தியாசங்களில் தென் மாவட்டங்களில் அவர்கள் தோல்வியை தழுவவில்லை. கிட்டத்தட்ட 70 உறுப்பினர்களோடு இன்றைக்கும் கூட சட்டமன்றத்திற்குள் மிகவும் வலிமையான எதிர்க்கட்சியாக அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களுடைய செயல்பாடுகளில் சில குளறுபடிகள் இருந்திருக்கிறது. அது அதிமுக எதிர்க்கட்சியாக இருந்த எல்லா காலத்திலும் சந்திக்கக்கூடிய இடர்பாடுகள் தான். இது அடுத்த தேர்தலில் மாறக்கூடும். ஆனால் ஒரே ஒரு விஷயம்தான் அதிமுகவுக்கு இப்போது மிகப்பெரிய பின்னடைவாக இருக்கிறது. பாஜகவோடு அதிமுக வைத்திருக்கக்கூடிய கூட்டணி, இது ப்ராகிரசிவான கூட்டணியாக இல்லாமல் அதிமுகவை வலுவிழக்க செய்யக்கூடியதாக அமைந்திருக்கிறது. அதிமுகவின் உயர்மட்ட குழு உறுப்பினர்களில் ஒருவராக இருந்த சோழவந்தான் எம்எல்ஏ மாணிக்கம் என்பவர் பாஜகவில் சேர்ந்திருப்பதை பற்றி இப்போது வரைக்கும் அதிமுக அலுவலகத்திற்குள்ளோ அதிமுக தலைவர்களுக்குள்ளோ எந்தவிதமான பேச்சும் எழவில்லை. செயற்குழுவின் போதும் சரி, இதற்கு முன்பு கூடிய மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தின் போதும் சரி, இந்த விவகாரத்தை பற்றி யாரும் பேசவும் இல்லை. அதை பற்றி ஓபிஎஸ் இபிஎஸ் எந்தவிதமான அறிக்கையோ பதவி நீக்கமோ எதுவுமே வெளியிடப்படவில்லை. இப்படி இருக்கும் சூழ்நிலையில் பாஜக அதிமுகவை தின்று செருக்கிறது என்பதை உணராமல் அதிமுக இருப்பதுதான் அதிமுகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவு என்பதை அரசியல் நோக்கர்கள் தொடர்ச்சியாக சொல்லி வருகிறார்கள். இதை சொன்ன காரணத்திற்காக கூட பலரும் கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையைத்தான் ஓபிஎஸ் இபிஎஸ் மிகவும் கவனமாக கையாள வேண்டும் என்பதை அவர்கள் வலியுறுத்தி தெரிவிக்கிறார்கள். இன்னும் என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகள் அதிமுகவிற்குள் நடக்க வாய்ப்பிருக்கிறது என்று நாம் விசாரித்த போது, ஓபிஎஸ் இபிஎஸ் கட்சி விவகாரத்தில் இணக்கமாக செயல்படுகிறார்கள். அவ்வப்போது சில முரண்பாடுகள் ஏற்பட்டாலும் அதனை அவர்கள் சரி செய்து கொண்டு ஓபிஎஸ் இபிஎஸ்ஸின் முடிவுக்கு இணங்கி விடுகிறார். இந்த இணக்கம் இருக்கும் வரை அவர்களுக்குள் எந்த பிணக்கும் ஏற்படாது என்பதைத்தான் அவர்கள் மீண்டும் மீண்டும் நம்மிடம் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அடிப்படை உறுப்பினர்கள் தான் இவர்கள் இருவரையும் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று இருக்கிறதே. அடிப்படை உறுப்பினர்கள் சசிகலாவுக்கும் ஆதரவாக இருக்கிறார்கள், அவர்கள் இவர்களை வாக்களித்து தேர்ந்தெடுப்பார்களா என்று நான் கேள்வி எழுப்பிய போது, அடிப்படை உறுப்பினர்கள் நேரடியாக சசிகலாவை சென்று சந்திப்பது கிடையாது. ஏனென்றால் சசிகலாவை சந்திப்பதன் மூலமாக தங்களுடைய அரசியல் எதிர்காலம் கேள்விக்குறியாகி விடுமோ என்ற பயம் அவர்களை இப்போது ஆக்கிரமித்திருக்கிறது. சசிகலா இப்போது வரைக்கும் களத்தில் வந்து தொண்டர்களை பெரிய அளவிற்கு உற்சாகப்படுத்தவில்லை. அவ்வப்போது சில நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டாலும் கூட, அவ்வப்போது சில ஆடியோக்களை அவர் வெளியிட்டு வந்தாலும் கூட, தொடர்ச்சியாக தொண்டர்கள் மத்தியில் ஒரு எழுச்சியை உருவாக்கி அதிமுகவை கைப்பற்றுவதற்கான எந்தவிதமான முயற்சிகளையும் அவர் எடுக்கவில்லை. அப்படி அவர் எடுப்பதற்கு முற்பட்டாலும் கூட, எடுத்த எடுப்பிலேயே அதற்கு மிகப்பெரிய முட்டுக்கட்டையை ஓபிஎஸ்ஸும் இபிஎஸ்ஸும் போட்டு விடுகிறார்கள். அதனால் சசிகலா செயல்பட முடியாத இடத்தில் இருக்கிறார். அமமுகவினராவது சசிகலாவை நேரில் சென்று சந்தித்து ஏதாவது முயற்சிகளை எடுப்பார்கள் என்று பார்த்தால், அமமுகவில் சசிகலா இல்லாத காரணத்தால் சசிகலாவை சந்தித்து அமமுகவினர் செயல்பட்டு வரும் பொழுது அது பெரிய சட்ட சிக்கல்களை ஏற்படுத்தும். அதனால் அவர்களும் சந்திப்பது இல்லை. ஆகவே அதிமுகவின் அடிப்படை உறுப்பினர்கள் சசிகலா வர வேண்டும் என்று நினைத்தாலும் கூட, கட்சிக்குள் இருந்தபடி அவர்களால் சசிகலாவுக்கு ஆதரவாக செயல்பட முடியாது. சசிகலாவை எதிர்த்துத்தான் அவர்கள் செயல்பட வேண்டி இருக்கிறது.
இப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் சசிகலாவுக்கு இனி எந்த காலத்திலும் வாய்ப்பே இல்லை என்பதைத்தான் அதிமுகவின் எல்லா நகர்வுகளும் தொடர்ச்சியாக காட்டிக்கொண்டே இருக்கின்றன. இதற்கு முன்பு நடந்த நகராட்சி தேர்தல் மற்றும் சட்டமன்ற தேர்தல் இரண்டையும் கோட்டை விட்டிருக்கிறார் சசிகலா. இந்த இழப்பை சசிகலாவால் இனி எந்த காலத்திலும் ஈடு செய்ய முடியாது என்பதை சிலர் தெரிவித்து வருகிறார்கள். இனி என்ன நடக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம்.